வணக்கம், வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே டூ உடைய கிளாஸ் அண்ட் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ட்ரைப்பிங், ஹேர் ஸ்டைலிங், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் லுக், அதுக்கப்புறமா ஒரு ஸ்மோக்கே. ஸோ இதுதான் இருக்க போகுது. ஸோ இன்னியோட அவ்வளோதான் அந்த கிளாஸஸ். ஸோ இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் நான் வந்து இன்றைக்கி ரெடி ஆக போகிறேன். நம்ம டக்கு டக்குன்னு மேக்கப் போட போகிறோம், அதுக்கப்புறமா சாப்பிடணும். கரெக்ட், மார்னிங் வந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போதைக்கு கிச்சனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்துட்டு கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சம் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். நான் குக்கர்லேயே நான் ரைஸ் வைக்க மாட்டேன், ஐ டோன்ட் லைக் தட். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக செய்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். அண்ட் ரெடி ஆயிடுச்சு, மதியானம் கலரை மட்டும் செய்யணும். அண்ட் அதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை. ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன். ஸோ என்னடா இவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேருக்கு இது போதும். அண்ட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதோ கம்மங்கூழ் இருக்குது. ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணணும். அண்ட் அதுக்காக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு கப் தான் வந்து இப்போ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இது செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நான் ரெடி, ஒரு சிம்பிளான ஒரு லுக் போட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க நினைக்கிறேன். டைம் வந்து கரெக்டாக 9 ஆயிடுச்சு. சரி ஓகே, பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அது எல்லா ஸ்டெப்ஸுமே இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸ் லுக், ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் லுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை, நிறைய எதுவுமே போட வேண்டாம். ஓகே, கம்மியான ஸ்டெப்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பிரேக் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ நான் இங்கே காஃபி போட நான் வந்திருக்கேன். அண்ட் மஸ்கட் பேக்கரியிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க கிளாஸ்க்கு. ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே குடிக்க உட்காந்துருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் கிரியேட் பண்ணது. இது பிஃபோர் லுக், ஆஃப்டர் லுக் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை, எப்படி யூஸ் பண்ணணும், டெம்பரேச்சர் செட்டிங், ஸோ எல்லாமே சொல்லிவிட்டு. ஸோ ஒரு பக்கம் மட்டும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு டெமோ காட்டியிருந்தேன். அண்ட் இது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்கப்புறமா கேர்ள்ஸுமே வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரிசப்ஷன் லுக்குக்கு பண்ணுற கேர்ள்ஸ் இல்லை, பட் ஆனால் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னா செல்ஃப் க்ரூமிங் இல்லையா, ஸோ அதுக்கு பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கேர்ள்டு லுக். ஸோ கிளாஸ் முடிஞ்சிச்சு, டே டூவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நாலேருந்து கிளாஸ் இல்லைன்னு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் சோகமாகவே இருக்குது. ஏன்னா நல்லா இருந்துச்சு இந்த ரொட்டீன். ஏன்னா மார்னிங்கே வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு. மார்னிங்கே வந்து சீக்கிரமாக வந்திருக்கிறது, வேலை பார்க்குறது, ஓகே, ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதோட அடுத்த பேட்ச் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் கிளாஸ்லாம் முடித்தேன். ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, எனக்கு இதை பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் சாப்பிட போகிறேன். பசிக்கவே இல்லை எனக்கு, அந்த ஹாப்பினஸ்லேயே வந்துட்டு பசிக்கலை. பட் ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. டைம் வந்து 2:00 மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லாஸ்ட் டே அப்படின்றதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லுக், ஒரு ஸ்மோக்கி ஐ, அதுக்கப்புறம் ஒரு நியூட் ஐ, அதுக்கப்புறமா ஹேர் டெக்னிக்ஸில் வந்து க்ரிம்பிங், கேர்லிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னிங், அதுக்கப்புறமா ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்கான 2 ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கு 2 ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், அதுக்கப்புறம் சாரீ ட்ரேப்பிங். ஸோ நான் இவ்வளோத்தையும் வந்துட்டு இன்றைக்கி நான் கவர் பண்ணேன், இன்னையோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ போயிட்டு என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஐயோ மறுபடியும் சாரி. ஸோ இப்போ நான் எங்கேருந்து பேசுறேன், ஓகே நான் எப்படி பேசுறேன், ஐயோ
எல்லாத்தையும் மறைக்கணுமே, எந்ததான் மறைக்கிறது, எத்தனை எந்த பக்கம் திரும்பினாலும் மறைக்கணும்னு தோணுது. ஓகே, நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஹாய். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7:30 ஆகுது. அண்ட் மதியானம் நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 15 minutes ஒரு குவிக் நேப் எடுத்தேன். பட் நல்லா தூங்கலாம் அப்படி தான் பண்ணேன். பட் நான் 15 minutesல் நான் வந்து எந்திரிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் திரும்பி கிளம்பினாரு. ஸோ காஃபி டீ எல்லாம் போட்டுட்டு அப்படி எந்திரிச்சிட்டேன். அப்புறம் தூக்கம் போயிடுச்சு. ஆனால் என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம தூக்க கலக்கமாக இருக்குது. அண்ட் வாய்ஸுமே எனக்கு இன்னும் என்ன சொல்ல, அண்ட் தூக்கலக்கத்துலேயே இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மேலே இருக்குது, நிஜமாலே 1000 மேலே இருக்குது. இங்கே ஹால் கண்ணா பின்னான் இருக்குது. நான் அது எப்போ எந்த காலத்தில் எடுத்து வைக்கிறதுன்னு தெரில. ஸோ இங்கே தெரியுதா, ஸோ இங்கே கிளாஸ் எடுத்த அழகு, ஸோ அங்கெல்லாம் இருக்குது. ஸோ ஹாலில் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு கிச்சன் மோசமான நிலையில் இருக்குது. அந்த நிலையை நான் உங்களுக்கு காட்டினா நீங்களே பயந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நான் வந்து பண்ணணும். ஸோ அந்த வரையெல்லாம் பார்த்துட்டு இப்போ டின்னருக்கு ஏதாச்சும் செய்யணும். டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு யோசித்தாலே எனக்கு என்னென்னமும் வருது. வேறு வழி இல்லை, என்ன செய்யறது கடைசியாக யோசிச்சுட்டு நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட். ஸோ தெரியுதா க்யூட்டாக இருக்குல்ல, அந்த க்யூட்டை வந்து நான் இன்னும் க்யூட் ஆக்க போகிறேன். ஓகே. ஸோ ஹாய். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம என்னதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தாலும் வேற எங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் உட்காந்துருக்கும். ஸோ அப்படிதான் இந்த வந்து ஹாலில் இருந்துச்சு. ஸோ நைட் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இல்லை நான் என்ன சமைக்க போறேன்னே தெரியல அப்படின்னு. ஸோ நான் ஃபைனலி ஆப்பம் மாவு இருக்கு. ஸோ ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் சாப்பிட போறோம். எஸ் நைட்ல நாங்கள் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் சமைக்கவும் இல்லை, எனக்கு பயங்கர கால் வலி. ஏன்னா டூ டேஸாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸாக நின்றுருக்கேன். 2 டேஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நாளும் எனக்கு சம்பவம் இருக்கு. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க வ்ளாகில். ஸோ சரியான பாடி பெயின். ஸோ அதனால எனக்கு இதான் பண்ண போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு டே வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் ஆக போதே. நான் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஏர்லியாக கிளம்பணும். ஸோ லன்ச் வந்து நான் பேக் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்கிறது. ஸோ இப்போ நான் நைட் ஏதாவது சிம்பிளாக முடிச்சாலும் சீக்கிரமாக தூங்க முடியும். இப்போ நல்ல தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் வராது. சரி ஓகே, சாப்பிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு வெல்லம், வெள்ளத்தில் வந்துட்டு ஏலக்காய் காணும் இதுவும் இருக்கு. ஸோ ஏலக்காயில் சி ஏலக்காயில் வெள்ளத்தில் வந்துட்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் பால் ரெடி. ஸோ இந்த மாதிரி வெள்ளம் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளம் அண்டு அது பேர் என்ன, ஏலக்காய். ட்ரை பண்ணி பாருங்க. அவரு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நானே ஒரு கத்துக்குட்டி. பாத்திரமும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ சேர்ந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஊற்றலாம் நினச்சேன். பட் ஆனால் ஊட்டுக்காரிங்க மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷவர்மா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷவர்மா தான் சாப்பிட போகிறோம். அண்ட் எனக்கு வந்து ஃபலாஃபல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, நான் ஒரு அறபோதையில் இருக்கிறதுனால என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். எஸ் ஃபைன், சிஎஸ்கே வின் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு இப்போது ஆப்போ செய்ய போகிறேன். எனக்கு சொன்ன மாதிரி சரியான கால் வலி, எனக்கு கால் தரையே வைக்கவே முடியல. சப்போஸ் பிஞ்சு போயிடுச்சு நல்லா வரல அப்படின்னா கிச்சன்ல நம்மளே இப்படி கொஞ்சமா வச்சு சூடா இருக்கும் போதே சாப்பிட்றோம். இல்லைன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கேவலமானது இன்னும் கொஞ்சம் நாரி போயிடும், ஆறி போய். எங்க அம்மா தான் இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா வரலன்னா எங்க அம்மா தான் சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் நான் தான் சாப்பிடுறேன். அதனால என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் நீ ஆவ வேணாம், கூடு நான் சாப்பிடுறேன் அப்படி சொல்லுவாரு. இருந்தாலும் மனசு வரலை.